Hello guys, now Srikanth. So wishing you a happy new year 2024. So guys, in the video la vandu new year ku nariya beginners vandu or resolution set pannirupanga, like in the varshathla edana panni six packs vekino illana weight loss panno illana weight gain panno illa nalla physical na achieve panno an solittu nariya ve goal set panni vechirupanga. But unga ellarkume theriyum either 1 week ஆர் 2 weeks இல்லை 1 month-ல சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ ரெகுலராக ஜிம்மை கண்டினியூ பண்ண மாட்டாங்க இல்லைனா ஸோ அவங்க ஜஸ்ட் அதை விட்டுருவாங்க. ஸோ இது நடக்காமல் இருக்கணும்னா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் கண்டென்ட் ஆகட்டும், இல்லை ஒரு நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலில் வரும். அண்ட் முக்கியமாக பிகினர்ஸ்க்காகவே நிறைய கண்டென்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எஸ், கெட்டிங் இன் டு த வீடியோ, நான் டாப் 3 பெஸ்ட் உங்களுக்கு டிப்ஸ் நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் வந்துட்டு விடாமல் எப்படி நம்ம லாங் டேர்மில் ஜிம்மை கண்டினியூ பண்ணி நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 மிஸ்டேக்ஸ் சொல்கிறேன். அண்ட் 3 அதை வந்துட்டு நம்ம எப்படி சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நிறைய பிகினர்ஸ் வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு அட்மிஷன் பண்ணி ஜாயின் பண்ண உடனே ரொம்ப பிளாங்காக ஜிம்முக்கு என்ட்ரா வருது, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் 1 இன்னைக்கு, ஸோ இன்னைக்கு ஜிம்முக்கு அட்மிஷன் ஆனாங்கன்னா எதுவுமே ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல் பிளான் பண்ணாமல் போகிறதா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ இந்த ஒர்க் இந்த மிஸ்டேக்கை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் கூகுள் பண்ணியோ இல்லைனா, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நான் அந்த ஷெடியூல் எப்படி பண்ணோன்னு கூட சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்துட்டு ஒரு பிளான், ஒரு ஷெடியூலை வந்துட்டு ஒரு புக்கில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு எல்லா பிகினர்ஸ்க்கும் புஷ் புல் லெக்ஸ். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நம்பர் 1 அண்ட் எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேட் லாஸ் இல்லை மசில் பில்டிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு புஷ் புல் லெக்ஸ். ஸோ இப்போ புஷ் புல் லெக்ஸ்ன்றது வந்துட்டு நான் உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீன் லெவன் பண்ண கூட அந்த ஒர்க் அவுட் பேட்டர்ன் ஸ்பிட்டு தரேன். ஸோ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ புஷ் புல் லெக்ஸ் இதை வந்துட்டு ஒரு புக்கில் என்ட்ரு பண்ணிங்கன்னு நீங்கள் ஜிம்முக்கு போகிறப்போ உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னா, யார் மேலேயும் டிபெண்ட் இல்லாமல் இல்லைனா டே 1ல போயிட்டு என்ன பண்ணோன்னு தெரியாத உங்களுக்கு, ஸோ ப்ராப்பராக ஒரு டிசிப்ளினாக உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, நிறைய பேர் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஜிம்முக்கு ஜாயின் ஆயிடுவாங்க, அங்கே போனால் எல்லோரும் ஒன்று பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை கேட்டால் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தீங்கன்னா லைக் எந்த டே என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சிருவீங்க, சம்டைம்ஸ் அப்படியே கூட வந்துடுவீங்க சும்மா பேசினேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் இந்த ஷெடியூலில் புக்கில் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கும் அண்ட் ப்ராப்பராக நீங்கள் டிசிப்ளின்டாக மண்டே டு சாட்டர்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டயட். பிகினஸ் பண்ணுற நியூ இயரில் வந்துட்டு ரெசல்யூஷன் செட் பண்ணி எதுக்காக விட்டுறாங்க ஜிம்மன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டை வந்துட்டு ரொம்ப ஹார்டாவோ இல்லை ஹார்ஷாவோ அவங்க பிளான் பண்ணிக்கிறதுனால தான். இப்போ நியூ இயர் வந்தவுடனே ஜான் 1 லைக் நான் இனிமேல் எல்லா ஜங்க் ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிடுறேன், நான் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் டயட் தான் ஃபாலோ பண்ணுறேன், வெறும் சிக்கன் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றது, நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹார்டாக ஒரு ஸ்டூபிடான ஒரு பிளான்ஸ் அப்ளை பண்ணாமல் ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும். 3 to 6 weeks நார்மல் ஜிம்முக்கு போங்க, எந்த ஃபுட்லேயும் டயட்லையும் கரெக்ஷன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஃபுட்டில் எதுவுமே கரெக்ஷன் பண்ணாமல் ஒரு 4 to 6 weeks ஆயிட்ட அப்புறமா, ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹேபிட் கிரியேட் இருக்கும் ஜிம்மு போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே. அப்புறமா ஸ்லைட்டாக உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் செக் பண்ணுங்கள் கூகுளையோ இல்லை யூடியூப்லேயோ செக் பண்ணுங்கள், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும், ஸோ என்ன மாதிரி நம்ம ப்ரோட்டீனை கலெக்ட் பண்ணிக்கணும், இன்டேக் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கை உங்களுக்கு பாடி ரிக்வயர் தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் சஸ்டைனபிளாக நீங்கள் ஜிம்மை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ஹார்டாக பண்ணுறதுனால ஸோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ லைக் எது பண்ணாலும் லைக் நம்ம ஹேபிட் கிரியேட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணீங்கன்னா ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கோச்சை வந்துட்டு நீங்கள் ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிகினிங் 2 பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் விதத்தில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோச் ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ரொம்ப விஷயம் ஃபாலோ பண்ணலாம், ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இது மூணும் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 2024 கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஆன்லைன் ட்ரைனிங் வேணும் அப்படின்ட்டு எதுனா நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் கூட லைக் ஆன்லைன் ட்ரைனிங் நான் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்னோட ஆன்லைன் ட்ரைனிங் போயிருந்திருக்கு. ஸோ நிறையவே நியூ இயர்க்கு ஆஃபர்ஸ் கூட போயிருந்திருக்கு. ஸோ 1-on-1 ட்ரைனிங் இருக்குது. ஸோ என்னோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டாக இருக்கும், உங்களோட டயட் ஆகட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் உங்களோட கோல் தகுந்த மாதிரி ஃபேட் லாஸ் ஆகட்டும் மசில் பில்டிங் ஆகட்டும் இல்லைனா காம்படிஷன் ப்ரெப் ஆகட்டும், ஸோ எல்லாமே என்னோட ஆன்லைன் ட்ரைனிங்கில் எல்லாமே உங்களுக்கு
பின் டு பின் உங்களோட மேக்ரோஸ் கிட்ட எல்லாமே டிசைன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குவேன். ஸோ அதை பற்றி நிறைய டீடைல்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆகட்டும் இல்லை நான் என்னோட இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் அதை பற்றி தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் நான் விடாமல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நான் பண்ணோன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி ஆகட்டும் இல்லைனா டயட் ஒர்க் அவுட் இல்லைனா ஃபேட் லாஸ் மசில் பில்டிங் ஸோ எல்லாத்த பற்றி கம்ப்ளீட்டாக என்னோட ஜர்னி அண்ட் ஆல்சோ நான் என்னோட காம்படிஷனுக்கு இப்போ ப்ரெப்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதுலேருந்து. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் தரேன். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட். See you soon.